எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நம்ம சிந்தனை பெட்டகத்துல தீராத பல ஆசைகள் கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். அந்த ஆள் அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவன் கண்ணில் படுற விஷயத்த ஒத்து பார்க்கறான். தன்னோட பேகை பின்னாடி இருந்து முன்னாடி எடுத்து அந்த பேக்ல முன்னாடி இருக்கக்கூடிய ஜிப்பை ஓபன் பண்ணி அதுல இருந்து இன்னொரு பேப்பர் எடுக்கிறான். அதை எடுத்து பார்க்க ஒரு வயசான பாட்டியோட தலை கைகால் எல்லாமே துண்டு துண்டா வெட்டப்பட்டு சாக்ல தூக்கிட்டு போற மாதிரி இருக்குது. அவன் கண்ணில் பட்டிருக்கிறது கூட கிட்டத்தட்ட ஒரு 67 வயசுல மதிப்பு தக்கக்கூடிய ஒரு பாட்டி. அந்த பாட்டி அந்நேரத்துக்கு தன்னோட பேக்கை தூக்கிக்கிட்டு வேக வேகமா நடந்து வராங்க. கண்ணாடி போட்டுக்கிட்டு, கொண்டை போட்டுக்கிட்டு, சேலையை கட்டிக்கிட்டு, தோளில் ஒரு ஹேண்ட்பேக்கு, கையில் ஒரு பைக் வச்சுக்கிட்டு அந்த பாட்டி வேக வேகமாக நடந்து வர அந்த பேக்கை அவன் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பாட்டிக்கு மறுபடி போய் நிற்கிறான். பாட்டி, என்னாச்சு, நாளைக்கு நடந்து வந்துட்டுருக்குறீங்க? தம்பி, நல்ல வேலைக்கு வந்தப்பா, இங்கே பாருப்பா, இன்னைக்கு சாயங்காலம் எங்கள் ஊர்லேருந்து பஸ் ஏறினேன், ஆனால் பஸ்ஸு லேட்டாக வந்துருச்சுப்பா. எங்கள் ஊர்லேருந்து 2 மணி நேரத்தில் என்னால் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம். நான் 5 மணிக்கெலாம் பஸ் ஏறிட்டேன், 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம். இப்போ இத்தனை மணி ஆயிடுச்சு, எந்த ஆட்டோவும் கிடைக்கல. கூட யாரும் இல்லையா பாட்டி? பையன் நைட்டு வேலைப்பா, நைட்டு வேலைக்கு போயிட்டான். மருமக மாசமாக இருக்கிறா. மருமக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா. பிள்ளையும் பையனும் வேலைக்காக தான் இங்க இருக்கிறாங்க. சொந்த ஊர் அவ்வளோ இருக்குது, எதுக்குன்னு சொன்னா கேட்கவா போறாங்க. சரி தம்பி, நான் போகணும், என்னை எப்படியாவது கொண்டு போய் விட்டுறியா அப்படின்னு அந்த பாட்டி கேட்ட அடுத்த நிமிஷம் அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இன்னைக்கு அவன் எடுத்த 2 பிரிண்ட் அவுட்லயுமே வயசானதான் வந்திருக்காங்க. அதனால அவனால அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியல. பயங்கரமா சிரிச்சுவன். ஏப்பா, எதுக்கு சிரிக்கிற? கண்ணுல ஒரு மாதிரியான கலக்கத்தோட அந்த பாட்டி கேட்க, ஒன்றும் இல்லை பாட்டி, நான் கொண்டு போய் விடுறேன், அட்ரஸ் மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பாட்டி வேக வேகமாக தன்னோட ஹேண்ட்பேக்கில் இருந்து அந்த பர்ஸை எடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சீட்டை எடுத்து காட்டுறாங்க. அந்த பாட்டி கொடுத்த அட்ரஸில் இங்கிருந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணி போயிடலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட், 2nd floor 6th வீடு, அந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடணும். பாட்டி, அப்பார்ட்மெண்ட் இப்போ ஓப்பனில் இருக்குமா? இருக்குங்கன்னு பையன் கீழே வாட்ச்மேன்ட்ட சொல்லிட்டு போயிருக்கிறானாம்மா. அதனால இருக்கு. பையனுக்கு நைட்டு வேலை முடிஞ்சு காலைல 5 மணிக்கெலாம் வந்துடுறேன்னு சொல்லியிருந்துருக்கிறான். மருமக கூட இப்போ தான் ஃபோன் பண்ணனா. நான் வேணா ஃபோன் பண்ணி கொடுக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம் பாட்டி, நானே உங்களை கொண்டு போய் விடுறேன் சொல்லிட்டு அவன் அவன் பைக்கை நோக்கி கூட்டிகிட்டு போகிறான். சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. தான் மனசுக்குள்ளே எப்படியாவது இந்த பாட்டியை தன்னைக்கேற்ற மாதிரி பண்ணிடும்னு நினச்சிக்கிட்டு பாட்டிட்டு இருக்கக்கூடிய பேக்கையெல்லாம் வாங்கினவன் அவனோட பைக்கில் மாட்டிக்கிட்டு பாட்டி ஏறி உட்கார சொல்ல போகிறான். பாட்டி ஏறி உட்காரும்போது, கண்ணு, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேன், இல்லை சொல்லுங்கள் பாட்டி, ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி மட்டும் வாங்கிக்கூட. வாங்க பாட்டி, பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது, அங்கே வேணால் போய் தண்ணி குடிக்கலாம். கண்ணு, அப்படியா? ஆமாம் பாட்டி. சரி கண்ணு, வா. ரொம்ப தூரமா? ஒரு 5 நிமிஷம் தானா? இங்கேருந்து கடைக்கு போகிறதும் எங்கள் வீட்டுக்கு போகிறதும் ஒன்று தான். சரி கண்ணு, நீ எங்கே நின்றுட்டுருக்குற? வண்டியில் ஏறுங்க, நான் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பாட்டி வண்டியில் ஏறி உட்காடுறாங்க. அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமாக கிளம்புறான். சொன்ன மாதிரி கரெக்டாக 4-5 நிமிஷத்தில் அவனோட அந்த 10க்கு 10 ரூமு ரீச் ஆகுது. அந்த 10க்கு 10 ரூம் ரீச் ஆன உடனே அந்த பாட்டி இறங்கி, இதான் கண்ணு, ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா இருக்குது. ஓ சரி சரி, பேச்சுலரா? அவள் ஆமான் தலையாட்ட, பேச்சுலருக்கு எங்கத்து வீடு கொடுக்க போகிறாங்க, அதுவுமே கம்மியான வாடகைக்கு வேணும், இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடத்துல தான் இருந்தாகணும். சரி கண்ணு, சரி வா அப்படின்னு சொல்ல அவள் அந்த 2 பேக்கை எடுத்துகிட்டு போய் அந்த 10 ரூமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணை மேலே வைக்கிறான். அப்படி வச்சதுக்கப்புறமா அந்த பாட்டி தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை எடுத்து தம் இடுப்பில் சொருகி இருக்கக்கூடிய அந்த பர்சிலிருந்து ஃபோனை எடுக்கிறாங்க. அதை எடுக்க கரெக்டாக ரிங்கு வர ஃபோன் அட்டன் பண்ண போக அவன் பக்கத்தில் வந்து, பாட்டி என்ன பண்ணுறீங்க? கண்ணு, மருமக ஃபோன் பண்ணுறா, இப்போ 1 நிமிஷம் அப்படிங்க. அந்த பாட்டியோட ஃபோனில் நித்யான் பேர் வருது. நித்யான் பேர் வர அதில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் ஒரு பையன் நின்றுட்டுருக்கிறான். சரி, மகனும் மருமகனும் தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவனும் அமைதியாக இருக்க அந்த பாட்டி ஃபோனை எடுத்துக்கிட்டு தூரமாக தள்ளி போகிறாங்க. அவங்க ஃபோனை பேசிகிட்டு இருக்கிற பார்க்குறவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாயிட்டு தான் போகுது. எப்போவுமே யாராவது கடத்தினான்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி உடனே பண்ணுறதான் அவனுடைய வேலை. ஆனால் இப்போ இந்த பாட்டி ஃபோனை பேசிட்டு விலகி விலகி போக இவனுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. வேக வேகமாக நடந்து போனவன் அந்த பாட்டியோட தோளத்தோட அவங்க திரும்பி பார்க்க, என்ன கண்ணு, தண்ணி இல்லையா? கொண்டாடுற பாட்டி, வீட்டுக்குள்ளே வாங்க, வெளியில் நின்று குடிக்க வேண்டாம். இதா மருமக பேசுகிறா, ஏதோ இன்னைக்கு ஸ்கேனுக்கு போனாங்களாமா அப்படின்னு ஆரம்பிக்க அவன் டக்குன்னு உச்சி கொட்ட அவனோட முகமே மாறுது. என்னாச்சுக்குன்னு, எதுவும் இல்லை பாட்டி,
தண்ணி கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு இங்கே நிற்கிறீங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் நைட் நேரத்தில் இவ்வளோ லேட் பண்ணால் உங்களை கொண்டாந்து விட்டுட்டு நான் திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும், அதனால தான் பாட்டி. அப்படியா, இதா ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஃபோனை திரும்பி அவங்க பேசிகிட்டு இருக்க இவன் மெல்ல மெல்ல பின்னாடி போகிறான். தண்ணி மட்டும் கொடுக்கணுன்னு அப்படின்னு கேட்க இவனுக்கு கோவம் இன்னும் உச்சக்கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. வேகமாக உள்ளே போனவன் தன்னோட பேக்கில் இருக்கக்கூடிய கட்டையுமே ஒரே ஒரு அருவாலையும் எடுத்து தன்னோட சட்ட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு கையில் சொம்பு தண்ணி வச்சுக்கிட்டு அவன் போக ஆரம்பிக்கிறான். பின்னாடி போய் நிற்க அந்த பாட்டி ஒருக்கா திரும்பி பார்த்துட்டு அந்த மறுபடியும் ஃபோனில் பேச ஆரம்பிக்க இவன் தாம் கையில் இருக்கக்கூடிய சொம்பு அந்த பாட்டிகிட்ட நீட்ட போக அதே நேரத்தில் வலது கையில் தங்கிட்டு இருக்கக்கூடிய அருவாலையுமே கையில் எடுக்கிறதுக்கு வசதியாக வைக்கிறான். அந்த பாட்டி மட்டும் திரும்பி சொம்ப வாங்கினாங்கன்னா அந்த பாட்டியோட கழுத்தை ஒரே அறம் அறுத்துடலாம். தலை காலி எல்லாத்தையும் அறுத்து சாக்குலையோ இல்லை வீட்டுக்கே வந்துட்டமே ஃப்ரிட்ஜிலையோ வச்சிடலாம். ஆனால் அவன் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சானா இந்த வீடு தானே கண்டுபிடிச்சா அவன் மாற்றக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ரெண்டாவது படத்தில் இருக்கிற மாதிரி சாக்கில் கட்டி இங்கே இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ரொம்ப தூரம் கொண்டு போய் போடலான்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அந்த பாட்டி பக்கத்தில் போகிறான். பாட்டி ஃபோனை பேசிக்கிட்டு இருக்க டக்குன்னு பின்னாடி இருக்கக்கூடிய அருவாலை எடுத்து பாட்டியை வெட்டுறக்காக அவன் போகும் பொழுது பின்னாடி இருந்து ரெண்டு கால் அவனை உதைக்க அவன் அந்த பாட்டியும் தாண்டி போய் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் சடனாக திரும்பி பார்க்க அங்கே பின்னாடி இன்ஸ்பெக்டர் சிவமும் பாலாவும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தவனுக்கு கண்ணெல்லாம் பயங்கர அதிர்ச்சி. வேகமாக எந்திரிச்சவன் ஓடிப்போலான்னு ஓட அதுக்கு பின்னாடி சேகரும் தண்டபாணி நிற்க கூடவே கான்ஸ்டபிளும் இன்னொரு எஸ்ஐ நின்றுட்டு இருக்க அவங்க எல்லாரும் கையில் இருக்கக்கூடிய லத்தியை அவன் மூஞ்சி பார்த்து ஓங்கி அடிக்கிறாங்க. மூஞ்சி பார்த்து அடுத்த நிமிஷம் அவன் தங்கிட்டு இருக்கக்கூடிய கட்டை எடுத்து இருக்கிற எல்லாரையும் பார்த்து சுத்த ஆரம்பிக்கிறான். கட்டையை அவங்களால சமாளிக்க முடியல. கட்டை அந்த பக்கம் போன அதை புரிஞ்சுக்கிட்ட சிவம் வேகமாக ஓடி போய் அவனோட இடது கையை பிடிச்சி திருப்ப கட்டையிலிருந்து ஒரே அடி மட்டும் சிவத்தோட மண்டையில் படுது. லைட்டாக பட்டு ரத்தம் வர அதுக்குள்ளே இருக்கிறவங்களாம் சுற்றி வந்து அவனை கீழே போட்டு காலில் ஒருத்திங்க முதுகில் ஒருத்திங்க தலையை ஒருத்திங்கன்னு பிடிச்சி பின்னாடி லாக் போட்டுடுறாங்க. அவன் பயங்கரமாக திமிர ஆரம்பிக்கிறான். திமிர ஆரம்பிச்சுட்டு இருக்கிறவனை எப்படியாவது அடக்கணும்னு சொல்லிட்டு தான் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய கர்ச்சீஃபை எடுத்து இன்ஸ்பெக்டர் தண்டபாணி அவனோட வாயை கட்ட அவன் அதுக்கு மேலே திணற முடியாமல் அமைதியாக இருக்கிறான். கான்ஸ்டபிள் ரெண்டு பேர் அவனோட காலையும் கையும் இறுக்கமாக பிடிச்சிக்க அவனோட அடக்கம் ஒரு 10 நிமிஷம் ஆட்டத்துக்கு அப்புறமா மெல்ல மெல்ல அடங்கி அப்படியே லைட்டாக சோர்ந்து கீழே விழுகிறான். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாட்டி நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு படபடப்பாக நின்றுட்டுருக்க 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லாருடைய கவனமும் பாட்டி மேலே வருது. பாட்டியோட கவனம் மட்டும் எஸ்ஐ பாலா மேலே போகுது. எஸ்ஐ பாலா வேகமாக ஓடி போய் பாட்டியை கட்டி பிடிச்சி நெத்தியில் முத்தம் கொடுக்க பாட்டி தள்ளி விட்டுட்டு ஏண்டா ஏதோ உன் மேலே இருக்கிற பாசத்துக்கு நீ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொன்னேன்னு கேட்டேன்னு ஒத்துக்கிட்ட இவன் என்னை கொன்றுப்பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி பாட்டி நிற்க பாலா கட்டி பிடிச்சி சாரி பாட்டி எங்களுக்கு நைட் தான் திடீர்னு யோசனை வந்துச்சு அதனால தான் உன்னை கூப்பிட்டேன் பாட்டி. அது சரிடா உங்க அப்பனை பெத்ததுக்கு கடைசியில் நீ என்னை இதைத்தான் மண்ணுதியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல பக்கத்தில் வந்த இன்ஸ்பெக்டர் எல்லாமே பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாட்டிக்கு கை கொடுக்குறாங்க. ரொம்ப துணிச்சலாக பண்ணிட்டீங்க பாட்டி. என்ன பண்ணுறதுப்பா, நான் போலீஸ் ஆகணும்னு நினச்சேன் எங்கள் அப்பா இல்லை, என் பையன் ஆகணும்னு நினச்சேன் அவங்க அப்பா விடலை, கடைசியில் என் வேற போலீஸ் ஆனா விஷயத்த சொன்னான். எத்தனையோ உசுறு போகிறதுக்கு இந்த கெல்ட்டு உசுறு போனால் எதுக்குன்னு தான் வந்தேன் பாட்டி. அப்படியெல்லாம் நாங்கள் விட்டுருவோமா? இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் காப்பாற்றிடுவீங்கன்னு. இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி போட்டுட்டீங்கப்பா. இப்போ இவனை கொண்டு ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா கொன்று போட்டுருங்க. எத்தனை உசுறு என்ன பண்ணுறானோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பாலாவை விட்டு பாட்டியை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது அந்த சைக்கோத்திலருடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 120-130 கொலைகள் எப்படி பண்ணலான்னு பக்காவாக டேட்டோட ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கான். ஆனால் அதுக்கு இதுக்கு தான் அப்படின்னு பர்டிகுலரான எந்த விதமான சீரியலும் கிடையாது. அவனுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது. சிஸ்டம்லேருந்து முன்னாடி இருக்கக்கூடிய செவத்துலேருந்து எல்லாமே பக்காவாக அவனோட ஃபுல்லாக கொலையை பற்றி மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் பார்த்து டாக்குமெண்ட் எல்லாமே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனை ஒரு வாரத்துக்குள்ளே கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. இவன் இந்த கொலைகள் மட்டும் இல்லாமல் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு 3 கொலைகளை பண்ணியிருக்கிறான். அதுவும் இந்த ரீக்ரியேஷன் பற்றி தான். அப்புறம் என்னன்னு தெரில ஆர்வம் வந்ததுனால இவன் கண்டினியூவாக கொலை பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கிறான். இவனுக்கு மெடிக்கல் செக்கப் பண்ணி என்ன ஆனாலும் பரவாயில்ல அவனை தூக்கில் போடணும்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணிட்டாங்க. எஸ்பிக்கு முன்னாடி நின்று இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே நல்லா தைரியமா நின்றுட்டு இருக்க எஸ்பி அவங்களெல்லாம் பார்த்து பாராட்டுறாரு. வெரி குட், சூப்பர் சிவம், உங்களோட இந்த ஐடியா ஒத்து வந்துருச்சு. ஆமா சார், நாங்கள் ஒரு சைக்கோ கில்லரை
ஒரு குழந்தை, ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு நாயை வச்சு முடிவு பண்ணணும். ஆனால் அவன் இப்போ நடக்கக்கூடிய ஒரு சைக்கோ கொலை பண்ணுவானா அப்படின்னு எங்களுக்கு ஐடியா இல்லை. அதனால தான் அந்த சைக்கோ கொலையை ஃபேமஸ் ஆக்கும் பொழுதே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சைக்கோ கொலையை நாங்கள் ஃபேமஸ் ஆக்கணும். அந்த ஃபோட்டோஸை இந்த சைக்கோ கொலை கூடையே அப்படியே ஃபுல்லாக ஓட விட்டோம். சோசியல் மீடியாவில் ஏற்கனவே நடந்த சைக்கோ கொலை பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாச்சு. இந்த பாட்டியோட தலை துண்டிக்கப்பட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிறதும் ஒரு சாக்கு பையில் கட்டி இருக்கிறதும் எல்லா பக்கத்துலேயும் பரவ ஆரம்பிச்சிச்சு. சைக்கிளோ தில்லருக்காக ஒன்று போகவே அடுத்து எல்லாருக்கும் ரெக்கமெண்டேஷனில் போய் இதுவும் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. நாங்கள் ரெண்டு பிளான் வச்சுருந்தோம். நாங்கள் சொன்னது பிரகாரம் பார்த்தா அவன் பர்டிகுலர் இடத்துக்கு வரணும், அங்கேயும் நாங்கள் ஆள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு பையன், அதாவது ஒரு குழந்தை, கூடவே ஒரு நாய் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் எதுக்கு இருக்கட்டுமேனு சொல்லிட்டு பிளான் பியாக தான் நம்ம பாலா, எஸ்ஐ பாலாவோட பாட்டியை வர வச்சோம். ஆனால் அவன் பிளான் பியை சூஸ் பண்ணிட்டான். எங்களுக்கு அந்த பிளான் தெரிஞ்ச உடனே அந்த பாட்டி அவன் பிளான் பியை சூஸ் பண்ணியிருக்கான்னு எங்கள் எல்லாருக்கும் பிளான் சொல்லவே நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து பிளான் பிக்கு வந்தோம். அந்த பாட்டியும் அந்த நேரத்தை ஓரளவு கடக்க நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். ஆட்கள் நிறுத்தி வைக்கவே அவனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாயிடுச்சு. எஸ் வெரி குட், சூப்பராக பிடிச்சிட்டிங்க. க்ளூவே கிடைக்க இடத்துல கூட எப்படி நாம் இதை பிடிக்கிறதுன்னு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. அண்டு யார் அவன், என்ன பேக்ரவுண்ட் அவனுக்கு? சார், அவன் நம்ம ஸ்டேட்டை சேர்ந்தவனே கிடையாது, வெளியே ஸ்டேட்டை சேர்ந்தவன். சின்ன வயசில் ஏற்பட்ட ஏதோ ஒரு பாதிப்பு அவனை வெறித்தனமாக மாற்றிருக்குது. சின்ன வயசுலேயே தேவையில்லாத கோபம், தேவையில்லாத வெறி, ஏதாவது பார்த்தானா திருப்பி பண்ணணுங்கிற ஒரு விஷயம் அவனை இப்படி மாற்றிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை, முத குழந்தை ஏதாவது பண்ணால் ரெண்டாவது குழந்தை திருப்பி பண்ணும். இல்லை நாம் ஒருத்தங்க பிடிக்காதவங்க பண்ணாங்கன்னா அந்த நல்ல விஷயத்தையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு நினைப்போம். லேடிஸோ ஜென்ஸோ யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம அதை அப்படியே பண்ணணும்னு நினைப்போம். அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி வல்கராக போய் இவன் கொஞ்சம் சைக்கோவாக பாதிக்கப்பட்டிருக்கிறான். சின்ன வயசில் வீட்டில் படிக்கிற இடத்துல நிறைய விதமான அஃப்யூசஸை எதிர்பார்த்தவன், அஃப்யூசஸ்னால் பாதிக்கப்பட்டவன் இந்த மாதிரி ரீக்ரியேஷன் பண்ணுறதுல அவன் மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி வில்லத்தனமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பர்டிகுலராக ரீசன் இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க. நம்ம மனுஷனுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கெட்ட விஷயம் ஒரு 1% 2% இருக்கும். ஆனால் அவனுக்கு அது 50% ஆகவே அவன் இதை பண்ணுறான். பட் இது ஒரு பேஷனாக பண்ணுறான். இதை பண்ணுறனால அவனுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறான். அதனால தான் இதை மறுபடி மறுபடி பண்ணுறான். ஒரே நாளில் ரெண்டு கொலை பண்ணவனுக்கு இன்னும் வேணும் வேணும்னு ஆசை தூண்டவே கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கிறான் சார். அன்ஃபார்ச்சுனேட்டாக எப்படியோ நம்ம பிடிச்சிட்டோம், இல்லைன்னா வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். எஸ் வெரி குட், வெரி குட். உங்கள் டீம் எல்லாருக்கும் நான் வெரி குட் சொல்கிறேன் அப்படின்னு எஸ்பி சொன்ன உடனே எல்லாரும் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. குறிப்பிட்ட ரீசன் கிடையாது, சின்ன வயசில் ஏற்பட்ட ஏதோ ஒரு பாதிப்பு அவனை இந்த மாதிரி பண்ண வச்சிருக்குது. அவனுடைய மன அழுத்தம், சின்ன வயசில் ஏற்பட்ட ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு விஷயங்கள், அவனுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு வன்கொடுமைகள் அவனை இந்த மாதிரி மாற்றி ரீக்ரியேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. அதில் கிடைச்ச சின்ன சந்தோஷம் அவனை மறுபடியும் பண்ணு பண்ணு பண்ணுன்னு தூண்டிகிட்டு இருக்கவே அவன் இப்படி பண்ண கடைசியில் பிடிச்சிட்டாங்க. எப்படியோ இன்ஸ்பெக்டர் சிவம் அவங்க டீமோட இந்த சைக்கோ கொலையாளியை பிடிச்சி அவனுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவனை தூக்குலையும் போட்டுட்டாங்க. தூக்கு தண்டனை அப்படிங்கிறது அதிகபட்ச தண்டனை. அந்த தண்டனையும் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அவன் எப்பேற்பட்ட கொலகாரனாக இருப்பான். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் சிந்தனை பெற்றதுக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில் வந்திருக்கக்கூடிய பெயர், நிகழ்வு, காலம், இந்த கலையில் சொல்லப்பட்ட சைக்கோ த்ரில்லர் கதைகள் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. இதே மாதிரி கதைகள் இதுக்கு முன்னாடி இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நான் சொன்னது முழுக்க முழுக்க கற்பனையானவையே மட்டுமே. வேறு எந்த ஒரு கதையும், வேறு எந்த ஒரு கதாபாத்திரத்தையும், வேறு யாரையும் சுட்டி சொல்லப்பட்டது கிடையாது. இந்த கதையில் வந்திருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களும் 100% கற்பனையானவையே. தீரா பல ஆசைகள் முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.